ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சில்வர் பீச் டூர், சில்வர் பீச் தான் பார்க்க போகிறீங்க. அதாவது சில்வர் பீச்சை பற்றி உன இன்ஃபர்மேஷன், பிஃபோர் சன்ரைஸ் அந்த டைமில் சில்வர் பீச்சு, ஆஃப்டர் சன்ரைஸ் இந்த சினரியெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிஃபோர் சன்ரைஸ் சில்வர் பீச்சோடைய சின்னரியை பாருங்கள். பிஃபோர் சன்ரைஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து வந்துட்டோம் சில்வர் பீச்சுக்கு. அந்த கடல் அலை சத்தத்தை தவிர வேறு எந்த சவுண்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மீனவர்கள்லாம் வந்து போட்டில் வந்து கடலுக்குள்ளே என்ட்ராகிறாங்க பாருங்கள், அந்த போட் இன்ஜின் சவுண்டு கேட்கும். வேறு இந்த ரெண்டு சவுண்டை தவிர வேறு எந்த சவுண்டுமே வந்து இருக்காது அந்த சில்வர் பீச்சில். ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா, பிஃபோர் சன்ரைஸ்க்கு முன்னாடி வந்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் சன்ரைஸ்க்கு முன்னாடியே வந்து அவங்க கடலில், அதாவது கரையோரம் தான் வலை போட்டிருந்தாங்க. ரெண்டு பேர் தான், ரெண்டு பேர் வலை போட்டு நாங்கள் கரெக்டாக போகும்போது அந்த வலையை இழுத்து கடலில் கரையில் போட்டு மீனெல்லாம் பிடிச்சி வெளில எடுத்து போட்டுட்ருந்தாங்க. இதில் வந்து இந்த வலையில் என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பாறை மீன் பாருங்கள், அதெல்லாம் வந்து உயிரோடு இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பாறை மீன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மீன் ஒன்று பார்த்தீங்களா, கேட்ஃபிஷ். அது ஃப்ரெஷ் வாட்டர் மீன் தானே, இது எப்படி நீங்கள் சீ வாட்டர் அதாவது சால்ட் வாட்டரில் எப்படி கேட்ஃபிஷ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க மீன் பிடிச்ச இடம் வந்து ஆறு வந்து கடலில் சேர்ற இடம், அந்த முகத்வாரம் இருக்கு அந்த ஆறு வந்து கடலில் சேர்ற இடத்துல வந்து இவங்க அந்த வலை போட்டு இந்த ஃபிஷஸ்லாம் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமும் வலை போட்டாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பை ஃபுல்லாக இந்த மீன் இருந்தது, ஃபுல்லாகவே வந்து பாறை மீன் தான், பாறை மீனும் அந்த ஒரு கேட்ஃபிஷும் தான் இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வலை போடும்போது சன்ரைஸ்க்கு அப்புறம் வந்து வலை போட்டாங்க, அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக மீன் மாட்டலை, கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த வலை ஃபுல்லாகவே வந்து பாறை மீன் தான், இவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல பாறை மீன் மாட்டியிருந்தது. இன்னும் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் எண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை மீன் காரப்பொடி தான் வந்து நிறையா அவங்களுக்கு வலையில் மாட்டியிருந்துருக்கோம். இது ஃபுல்லாகவே இவங்களுக்கு வந்து பாறை மீன் தான் வந்து இந்த வலையில் அவங்களுக்கு மாட்டியிருந்தது. இந்த மாதிரி ஒரு சினரியெலாம் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஃபிஷர்மேன்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். அவங்க வலையை வந்து கடல்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது, போட்லேருந்து வர்றது, திருப்பி போட்லேருந்து கடலுக்கு மீன் பிடிக்க என்ட்ரு ஆகிறது, இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த டைம் வந்தால் சூப்பராக பார்க்கலாம். அவங்க வலையில் என்னென்ன மீன் மாட்டிருக்கு, அவங்க அந்த வலையிலேருந்து எப்படி மீன் எடுக்கிறாங்க, அவங்க எக்ஸ்பிளைன் கூட பண்ணுவாங்க. இந்த மீன் வந்து கை வைக்காதீங்க, அதோ இவங்க பாருங்கள், இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க நைட்டு போட்டு இப்போ நைட்டே எடுத்து வந்து இப்போ தான் வந்து மீனெல்லாம் எடுக்கிறாங்க, வலையிலேருந்து எடுக்கிறாங்க. இவங்க வலையில் வந்து பார்த்திங்கன்னா கிராப்ஸ் நண்டு வந்து நிறையா இருக்கும், நண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிங்ரே ஃபிஷ் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த நாக்கு மீன் சொல்லுவாங்களே அது, அப்புறம் இறால், இதெல்லாம் வந்து இவங்க வலையில் நிறையாவே இருந்தது பார்த்தோம். ஜெல்லி ஃபிஷ் கூட இவங்க வலையில் மாட்டியிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பிஃபோர் சன்ரைஸு. ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்தது பாருங்கள், ஃபிஷிங் பண்ணிவிட்டு என்ட்ரு ஆகிறாங்க கடல்லேருந்து, இப்போ வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. இவங்க என்ட்ரு ஆகிற இடம் இருக்குல்ல, அதுதான் வந்து முகத்வாரம்னு சொல்லுவாங்க, அதாவது பேக்வாட்டர், அதாவது நம்ம ரிவர் வாட்டர் வந்து கடலில் போய் கலக்கிற இடம் அது, என்ட்ராகிற இடம் அது. அது வழியாக தான் வந்து இந்த ஃபிஷர்மேன்ஸ்லாம் வந்து அவங்க போட்டை எடுத்துகிட்டு போகிறது, திருப்பி எடுத்துகிட்டு வர்றது, எல்லாமே அந்த வழி தான். அது பாருங்கள் என்ட்ராகிறாங்க பாருங்கள், எப்படி கெத்தாக போகிறாங்க பாருங்கள், மாசாக இருக்குது அவங்க நிற்கிறத பாருங்கள், எவ்வளோ ஒரு கம்பீரமாக போகிறாங்க பாருங்கள் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு. டபுள் இன்ஜின் வச்சுருக்காங்க போட்டில். இவங்க இப்போ போகிறாங்கன்னா சாயந்தரம் தான் வருவாங்க, சாயந்தரம் வருவாங்க இல்லைனா நைட்டு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைனா நாளை காலைல வர மாதிரி கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களாம் ஃபிஷிங் முடிச்சுட்டு. அவன் நிற்கிற ஸ்டைலை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் சன்ரைஸ் பாருங்கள், நம்ம கடலூர் சில்வர் பீச்சில் சன்ரைஸ், சூரியன் வந்துடுச்சு. ஆக்சுவலி இப்போ சூரியன் ஃபுல்லாகவே வந்துடுச்சு, ஆனால் அந்தளவுக்கு வந்து சன்லைட் ஃபுல்லாகவே வந்து இன்னும் இந்த கடலில் படலை. இப்போ தான் வந்து சன் வந்து பிரைட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுன்னா, அந்த க்ளவுட்ஸ் இருக்குல்ல அதை க்ராஸ் பண்ணி மேலே வரத ஒரு டைம் லாப்ஸ் மாதிரி எடுத்திருப்பேன், அதுவும் நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த கடல் அல சவுண்ட் இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். போட்டு பாருங்கள் எந்த எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ட்ராது பாருங்கள் கடலுக்குள்ளே, சான்ஸே இல்லை. மாசு தான் அவங்களாம். பிஃபோர் சன்ரைஸ் பீச்சுக்கு வந்தீங்கன்னா நிறையா வியூஸ் இருக்கும், நிறையா வியூஸ் கிடைக்கும். ஃபிஷர்மேன்ஸ்லாம் வந்து ஃபிஷிங் பண்ணிவிட்டு திருப்பி வந்து உள்ளே என்டர் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த வாக்கிங் போகிறவங்க, யோகா பண்ணுறவங்க, இந்த டாக்ஸ்லாம் வந்து பெட்ஸ்லாம் கூப்பிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சன்ரைஸ் வந்தவொடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கராத்தே கிளாஸ், சிலம்பம் கிளாஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த ஃபுட்பால் ப்ளே பண்ணுறவங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அமைதியாக இருக்கும், ரஷ் இருக்காது, அழகாக வியூ, இயற்கையை வந்து அந்த அளவுக்கு ரசிக்கலாம் இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா பீச்சுக்கு. சூரியனை பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அந்த சன்ரைஸ் அந்த க்ளவுட்ஸை தாண்டி மேலே வரும்போது டோட்டலாக கலர் சேஞ்ச் ஆகிடும். இங்கே ஒரு டாக் வந்து நாங்கள் காலையில் வந்ததுலேருந்து ஏர்லி மார்னிங் வந்ததுலேருந்து திருப்பி போகிற வரைக்கும் ஒரு டாக் இந்த பக்கமும் அந்த பக்கம் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்திருக்கோம், ரெண்டு மூணு தடவை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்திருக்கோம். அது என்ன பண்ணதுன்னா, இந்த ஃபிஷர்மேன்ஸ்லாம் தூக்கி போகிறாங்களே வள்ளிலேருந்து மீனை, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்த மீன் அந்த டாகு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த போட்டை என்டர் ஆகுது, ஃபிஷிங் பண்ணிட்டு வராங்க. அந்த போட்டு இன்ஜின் சவுண்டு இவ்வளோ பெரிய இடத்துல அந்த சவுண்டு வந்து சும்மா கணீர்னு கேட்கும் உங்களுக்கு காதில். ஏன்னா அமைதியாக இருக்கா இந்த லொக்கேஷனே வந்து இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். அந்த போட் சவுண்டு கடல் அலை சவுண்டை விட வந்து பயங்கரமாக கேட்கும் இன்ஜின் சவுண்டு. ஓப்பனாக இருக்கிறதால நல்லா நச்சுன்னு கேட்கும் நமக்கு சவுண்டு, அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். அந்த முகத்வாரம் கரெக்டாக அந்த முகத்வாரம்னு அந்த என்ட்ரு ஆகுது பாருங்கள். அந்த போட்டு இந்த மாதிரி போட்டு மட்டும்தான் இது வழியாக என்ட்ராக முடியும், பெரிய ஷிப்லாம் இதுவெல்லாம் போக முடியாது. ஏன்னா அந்த என்ட்ரு ஆகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 அடி ஆள் வந்து கிராஸ் பண்ணி போகலாம், அவருக்கு வந்து ஜஸ்ட் அளவு இருக்கும் அந்த ஆழம். ஏன்னா அந்த மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களே ஏர்லி மார்னிங் வரும்போது ஒருத்தவங்க வலை போட்டு கரை ஓரமாக வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களே, அவங்க வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் போனாங்க, நடந்து தான் கிராஸ் பண்ணி போனாங்க. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அளவுக்கு வந்து தண்ணி இருந்தது, கரெக்டாக அந்த நடுவில் தான் வந்து அவங்க இந்த போட்டை எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணி போக முடியும். ஓரத்தில் வந்தால் கூட கரை தட்டும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டைம் ஸ்லாப் தான் பாருங்கள், சன்னு வந்து சன் ரைஸ் ஆகிடுச்சு, இப்போ அந்த க்ளவுட்ஸை கிராஸ் பண்ணி மேலே வர்ற வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு டைம் ஸ்லாப் பண்ணியிருப்பேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்த போட்டு என்டர் ஆகுது, நிறையா போட்டு பார்க்கலாம் நீங்கள். ஃபிஷர்மேன்ஸ்லாம் ஃபிஷிங் பண்ணிவிட்டு உள்ளே என்டர் ஆகுறாங்க, ஃபிஷிங் பண்ணுறதுக்கும் போவாங்க, அதுவும் நீங்கள் பார்க்கலாம் போட்டில்.
பாருங்கள் கரெக்டாக அந்த சென்டர் பொசிஷனை பிடிச்சி உள்ளே என்டர் ஆகிறாங்க பாருங்கள். ஏன்னா வந்து இது நடுவில் மட்டும்தான் ஆழம், அந்த பக்கமும் இந்த பக்கமும் மண் கரை தட்டும். நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்த போட் என்டர் ஆகுது கடலுக்குள்ளே ஃபிஷிங் பண்ணுறதுக்கு. கரெக்டாக பாருங்கள் அந்த அந்த பொசிஷன் நிறுத்திக்கிறாங்க, நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இன்ஜினை வந்து ரைஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போதைக்கு நம்ம கடலூர் பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சில்லூர் பீச்சில் போட்டிங் கிடையாது. 2013-14 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம் போட்டிங்லாம் இருந்தது, இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அகைன் ஒரு சின்ன டைம் ஸ்லாப் பாருங்கள், சன் ரைஸ் ஆகுது, அந்த க்ளவுட்ஸ்லேருந்து சன் வர்றதை ஒரு சின்னதாக ஒரு டைம் ஸ்லாப் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கேமரா வந்து பயங்கரமாக ஜூம் பண்ணதால் லைட்டாக சின்னதாக ஒரு ஷேக் இருக்கும், ட்ரைபாட் என்கிட்ட இல்லை, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ சன் வந்து பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். இது என்னுடைய கேமராவுடைய ஃபுல் ஜூமு, ஃபுல் ஃபோக்கஸு. சன்னுடைய லைட்டு வந்து நம்ம இடத்துல படுறதுக்கு வந்து 8 minutes 20 seconds எடுத்துக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த டாக் தான், இது வந்து அந்த கடல் ஓரத்தில் இருக்கிற அந்த ஃபிஷ்ஷை இறந்த ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டுருக்காரு. போட் என்டர் ஆகுது. மாஸ் தாங்க, ஃபிஷர்மேன்ஸ் எல்லாமே மாஸ் தான். நீங்கள் ஏர்லி மார்னிங் இந்த டைம்லாம் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு ஃபிஷ் வந்து வாங்கிட்டு போகலாம். நீங்கள் சமைச்சி சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஷ், அதாவது ஐஸ் இல்லாத ஃபிஷ் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கும் போது நிறைய என்ன ஃபிஷ் வந்து சேல்ஸ் ஆகிட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரப்பொடி, ஏரா, அதுக்கப்புறம் அந்த நாக்கு மீன் சொல்லுவாங்கள்ல அந்த மீன், இதெல்லாம் வந்து நிறைய சேல் ஆகிட்டு இருந்தது, நிறைய அவங்க வலையில் இருந்தது. அதுவும் நீங்கள் இந்த வீடியோ எண்டில் பார்ப்பீங்க. பாருங்கள் எவ்வளோ போட்டு, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 5, 6, 7 போட்டு உள்ளே என்டர் ஆகிறதும் 4-5 போட்டு வெளியில் வந்து கடலில் போகிறதும் நீங்கள் பார்த்துருக்கலாம். இவங்க ஜஸ்ட் இப்படி உள்ளே கொண்டு வந்து உடனே அப்படி பார்க் பண்ணுவாங்க பாருங்கள் கரை ஓரமாக. அந்த இன்ஜின் சவுண்டை நீங்கள் கிளியராக கேட்கலாம். இப்போ அந்த பிளேடு வந்து சுற்றுற சவுண்டு கூட உங்களுக்கு கிளியராக கேட்கும், நல்லா லெசன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவங்க வலையில் என்னென்ன மீன் மாட்டியிருக்குன்னு பாருங்கள். ஸ்டிங்ரே மாட்டியிருக்கு, அதுக்கப்புறம் எறா, நாக்கு மீன், நண்டு, எவ்வளோ ஃபிஷஸ் மாட்டியிருக்கு பாருங்கள். நண்டு தான் ஆனால் நிறையா மாட்டியிருந்தது. எறா வந்து பாருங்கள் நான் கையில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள், எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். எறா எறா கலரே பாருங்கள், கடல் எறா இப்படி தான் இருக்கும். பாருங்கள் அந்த பக்கமும் ஏறா போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து உயிரோடு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்டு எல்லாம் உயிரோடு இருந்தது. இந்த
தெரியுதா உங்க நண்டு மூவ் ஆகிறது கிளியரா தெரியுது பாருங்க. பாருங்க இப்ப கையில எடுத்து வைக்கிறோம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. நம்ம உள்ளங்கையை விட பெருசா இருக்கு பாருங்க. வேறல இருந்து பாருங்க நம்ம பாம்பை விட பெருசா கீழே வரைக்கும் இது பாருங்க. வால் சான்ஸ் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஸ்ட்ரிங்ரே இருக்கிறதுலே வந்து பயங்கர விஷமான ஒரு பாய்சன் ஒன்றுக்குள்ள மீன் பாருங்கள். இவர் தான் வந்து ஸ்டீஃபன் ராபர்ட் இர்வின். இந்த ஸ்ட்ரிங்ரே வந்து அவருடைய செஸ்ட்டில் அந்த வாலில் ஒரு முள் மாதிரி இருக்கும். அந்த முள் அவருடைய செஸ்ட்டில் பட்டு தான் அவர் இறந்தார். அவருக்கு அவரை வந்து அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அனிமல் பிளானட்ஸ்லாம் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக அவரை பற்றி தெரியாமல் இருந்திருக்காது. 2006 தான் வந்து இந்த ஸ்ட்ரிங்ரேவோட அந்த முள் வந்து அவர் ஜஸ்ட்டில் பட்டு அவர் இறந்துட்டார். இவரோட நிக்னேம் கேள்விப்பட்டிருப்பீங்க, த க்ரொக்கடைல் ஹண்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். இவர் பெரிய ஜூவே வச்சுருக்காரு, ஜூ கீப்பர். இவர் இப்போ வந்து அந்த ஜூவை வந்து அவருடைய சன்னு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஃபிலிம்லேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஃபீட் படம் பார்த்துருப்பீங்களே, அந்த ஹாப்பி ஃபீட்டில் வந்து ட்ரேவன் ஒரு கேரக்டருக்கு வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த எலிஃபென்ட் சீல் இருக்கும் பாருங்கள், அந்த எலிஃபென்ட் சீலுக்கு இவர் தான் வந்து வாய்ஸ் கொடுத்தாரு. சான்சேல் இவர் வந்து ஒரு அற்புதமான மனிதர். அவர் ஸ்டீவ் இர்வின், ஸ்டீஃபன் ராபர்ட் இர்வின் ஃபுல் நேம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் ஜெல்லி ஃபிஷ்ஷு. எல்லாமே வலையில் மாட்டி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஜெல்லி ஃபிஷ்ஷு கையாலே எடுத்து போகிறாங்க பாருங்கள். அசால்ட்டாக ஜெல்லி ஃபிஷ் எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான மீன், அசால்ட்டாக கையால் எடுத்து போடுறாங்க ஜெல்லி ஃபிஷ்ஷை. இதெல்லாம் இறந்துடுச்சு, மீன் ஃபுல்லாக இறந்துடுச்சு. அந்த ஸ்டிங்ரே ஃபிஷ்னு சொன்னால் பாருங்கள், அதாவது ஃபிஷர்மேனுக்கு தெரியும் கடலில் இருக்கிற எல்லா மீனை பற்றியும் அவங்களுக்கு தெரியும். எந்த மீன் வந்து பாய்சன் உள்ள மீன், எது பாய்சன் இல்லாத மீன், மீனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டிங்ரே வலையிலேருந்து எடுத்த உடனே அந்த அந்த வாலில் அது முள் இருக்கும் பாருங்கள், அந்த முள்ளை உடச்சிட்டு கீழே கீழே போட மாட்டாங்க, சேஃபான இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டிங்ரே தூக்கி மண்ணிலே போடுவாங்க. அவங்க அந்த உடைச்ச முள்ளை கூட வந்து இப்படி காலில் இப்படி கீழே போட்டுற மாட்டாங்க. யார் காலில் குத்துனா கூட ரொம்ப வந்து பாய்சன். அதனால் என்ன பண்ணுவாங்க, திருப்பி தண்ணியில் தூக்கி போட்டுருவாங்க. இல்லைனா அது வேற எங்கேயாவது சேஃபாக வந்து யார் கால்லையுமோ இல்லை யார் கண்ணிலையுமோ படாத அளவுக்கு சேஃபாக மறைச்சிடுவாங்க அந்த முள்ளை. அந்தளவுக்கு பாதுகாப்பாக தான் வந்து அவங்க அந்த ஸ்ட்ரிங்கரை ஹேண்டில் பண்ணுறாங்க. இறந்த மீனாக இருந்தால் கூட அதில் பாய்சன் இருக்கும் அந்த முள்ளை. ஸோ நீங்களும் உங்கள் வலையிலையோ நீங்கள் தெரியாமல் ஏதாவது பீச் ஓரமாக வந்து ஹூக் ஃபிஷிங் பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்ட்ரிங்கரை ஃபிஷ் மாட்டுச்சுன்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் அந்த ஃபிஷ்ஷை. இவங்க வலையில் வந்து பார்த்திங்கன்னா நண்டு, அதுக்கப்புறம் சொல்லியிருப்பேன் ஸ்டிங்ரே ஃபிஷ்ஷு, நண்டு, எறா, அந்த நாக்கு மீன் சொல்லுவாங்க அந்த மீன், வாழை மீன் கூட ஒன்று ரெண்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் இவங்க வலையில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சீ கிராப் கடல் நண்டு பாருங்கள். நண்டு நண்டு மட்டும்தான் உயிரோடு இருக்குது, மற்ற எல்லா மீனுமே வந்து இறந்துடுச்சு. சவுண்டு கேட்குது அவங்களுக்கு, அந்த நண்டு வந்து அந்த வாயில் அந்த பபிள்ஸ் விடுற சவுண்டு தான் அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ சன்ரைஸ் ஆகிடுச்சு, அந்த சன்லைட்டில் தான் அவங்களுக்கு இவ்வளோ அழகாது. ஒரு நண்டு வந்துட்டு போயிடுச்சு பாருங்கள் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சின்ன வாக் போவோம், நம்ம பீச் ஓரமாகவே நடந்து போவோம். அப்படி நடந்து போகும்போது நம்ம சில்வர் பீச்சினை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. இந்த பீச்சுக்கு வந்து ஏன் சில்வர் பீச் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, பிரிட்டிஷ் பீரியடில் ஒரு கப்பல் வந்து இந்த பீச் ஓரமாக நடந்து போயிருக்காங்க. அப்போ அந்த மூன் லைட் இருக்குல்ல, அந்த மூன் லைட் வந்து அப்போது நைட்டில் உங்களுக்கு தெரியும் கடல் வந்து சாந்தமாக தான் இருக்கும், இந்த அளவுக்கு அலைகள்லாம் இருக்காது, ஒரு ஆறு மாதிரி தான் இருக்கும். அப்போது அலை இல்லை அந்த டைமில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூன் லைட்டு வந்து நம்ம கடலில் படும்போது, இந்த சில்வர் நம்ம பீச்சில் படும்போது அந்த கடல் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் வந்து
நல்லா ஜொலிச்சது போல் இருக்குது. அதனால தான் வந்து இதுக்கு பேர் சில்வர் பீச்னு அவங்க வச்சாங்க. சில்வர் பீச் அப்படின்னு வச்சுருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியடில் வந்தது தான் இதுக்கு பேர் சில்வர் பீச்னு வந்து வச்சது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் தான். இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவிலே வந்து லாங்கஸ்ட் பீச் இருக்குது பாருங்கள், மெரினா பீச். இந்த மாதிரி ஏஷியாவில், நான் சொல்கிறது ஏஷியாவிலே லாங்கஸ்ட் பீச் லிஸ்ட்டில் இதுவும் ஒன் ஆஃப் த பீச் தான். அந்த லாங்கஸ்ட் பீச் லிஸ்ட்டில் நம்ம சில்வர் பீச்சும் வரும். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெரினா பீச்சுக்கு அடுத்து செகண்ட் லாங்கஸ்ட் பீச் வந்து நம்ம சில்வர் பீச் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க, சோழமண்டல கடற்கரை, சோழர் காலத்து சோழமண்டல கடற்கரை. நம்ம ஈஸ்ட் காஸ்ட் சொல்கிறோம்ல, கிழக்கு கடற்கரை, அதுதான் வங்காள விரிகுடா. வங்காள விரிகுடாவில் தான் இப்போ வந்து நாங்கள் கரை ஓரமாக நடந்து போயிட்டுருக்கோம். அதனுடைய ஒரு சின்ன வியூ தான் பார்க்குறீங்க, சின்ன வாக்கு தான் இது. இந்த பீச்சில் வந்து நீங்கள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில்வர் பீச்சில் வந்து சில்வர் பீச்சுக்கு பக்கத்துலேயே வந்து சென்ட் டேவிட் ஃபோர்ட் இருக்குது. சென்ட் டேவிட் ஃபோர்ட்டு வந்து பீச்சுக்கு பக்கத்தில் தான், ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது சென்ட் டேவிட் ஃபோர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பெரியார் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், இதெல்லாம் இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 இயர்ஸ் ஓல்ட் லைட் ஹவுஸ் இருக்குது நம்ம பீச்சில், சில்வர் பீச்சில் 100 வருட பழமையான லைட் ஹவுஸ் இருக்குது. அப்படியே நம்ம கடலூர், கடலூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கலாம். சிதம்பரம் அந்த பக்கம் வரைக்கும் போகலாம், பிச்சா வர வரைக்கும் மோர் தென் ஒரு 57 கிலோமீட்டர்ஸ் தூரம் வந்து நம்ம கடற்கரை தான். இது ஃபுல்லாகவே மேங்க்ரூவ்ஸ் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. டூ தௌசண்ட் ஃபோர், மறக்க முடியாத ஒரு இயர் அது. சுனாமி வந்த நாள் தமிழ்நாட்டிலே வந்து நாகப்பட்டினத்துக்கு அடுத்து அதிகமாக சுனாமியால் பாதிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக் எதுன்னு பார்த்திங்கன்னா கடலூர் தான். ரொம்ப வந்து பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளானது சுனாமியால். ஒரு 3000 பீப்புள்ஸ் வந்து இறந்துட்டாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண இயர் அது 2004. இங்கே இருக்கிற மக்களால் ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் வருடம்னா அதுதான் சொல்லுவாங்க. பாவம் அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் இழந்து ரொம்ப கஷ்டம். இந்த பீச் இருக்கிற மக்கள் இருக்கிற ஊர் என்ன, ஊர் பேர் பார்த்திங்கன்னா தேவனாம்பட்டினம். ஸோ அவங்க தான் வந்து இந்த சுனாமியால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. சுனாமிக்கு அப்புறம் இந்த பீச்சை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரே ப்ளூ கலரில் நீங்கள் பார்க்கவே முடியாது. இவ்வளோ கிளியர் வாட்டரே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு மாதிரி பிளாக் வாட்டர் மாதிரி ஆயிடுச்சு சுனாமிக்கு அப்புறம் கடல். 2004, 2005, 2006, 2007, 2008லாம் பார்த்திங்கன்னா கடலே வந்து பிளாக் வாட்டர் மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இயர்ஸ் போக போக தான் வந்து இப்போது நார்மல் ஆகிருக்கு நம்ம பீச்சு சில்வர் பீச். அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்ன சில்வர் பீச்சில், இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் வந்து சம்மர் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க சில்வர் பீச்சில். அதாவது இந்த ஆனுவல் டே லீவில் இருக்குல்ல, அந்த ஏப்ரல் மே அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஃபெஸ்டிவல் நடக்கும். அது நல்லாயிருக்கும். ஹோட்டல்ஸு, சின்ன சின்ன ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பசங்க விளையாடுறதுக்கு அந்த ராட்டனம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்கும் சில்வர் பீச்சில். அதுவும் நல்லாயிருக்கும். கடலூர் மக்களே வந்து இங்கே தான் இருப்பாங்க அந்த சம்மர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இந்த சம்மர் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு உடனே ஸ்கூல் திறக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெட் லவர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அவங்க பெட்டை வந்து வாக்கிங் கூட்டு வந்தாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது அவங்களுக்கு, டேக்லாம் இல்லாமல் ரோப்லாம் இல்லாமல் கூட்டு வந்தாங்க. அது பற்றி ஃப்ரீயாக வந்து வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ ஜாலியாக பெட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அதுவும் வந்து நாங்கள் பார்த்தோம். இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா
என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நம்ம சில்வர் பீச்சில். கடலால் சவுண்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சன்லைட்டை பாருங்கள், சன்லைட் கடலில் பட்டு எந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வியூ பாருங்கள். இதுதான் வந்து கடலூர் சில்வர் பீச். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பாறை போட்டிருப்பாங்க, ராக்ஸ்லாம் வந்து நிறைய போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஆஃப்டர் சுனாமிக்கு அப்புறம் போட்டது. பாண்டிச்சேரிலாம் வந்து சுனாமிலேருந்து எப்படி வந்து தப்பிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ராக்ஸ் போட்டிருந்தாங்க. அதனால தான் வந்து பாண்டிச்சேரி வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணலை சுனாமி. இவங்க வந்து நியர்பை பக்கத்துலேயே தான் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். துடுப்பு மூலமா தான் வந்து போட்டை எடுத்துகிட்டு வராங்க. அவங்க வந்து போட்டை வந்து மேலே மண்ணில் ஏற்றுறது நீங்கள் பார்க்கலாம். நாலு பேர் சேர்ந்து தான் அந்த போட்டை வந்து மேலே தூக்குவாங்க. நாலு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்து தான் அந்த போட்டை மேலே தூக்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஆஃப்டர் சன்ரைஸ் தான். நல்ல ஒரு சன்லைட் வியூவில் நீங்கள் வந்து நம்ம பீச்சை பார்க்கலாம், சில்வர் பீச். ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருந்தேன்ல, இப்போ பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஃபிஷர்மேன்ஸ் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போ ஃபிஷ்ஷெல்லாம் வந்து காரவாரமாக போட்டு சேல்லாம் பண்ணுறாங்க. இந்த டைம் வந்தீங்கன்னா நீங்கள் கம்மியான விலையில் வந்து ஃபிஷஸ் வாங்கிட்டு போகலாம் சாப்பிட்றதுக்கு. இவங்க வலையில் மாட்டினது எல்லாமே காரப்பொடி தான், காரப்பொடி, வாழை மீன். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஃபர் ஃபிஷ் பார்க்கலாம். அப்புறம் வந்து ஸ்டார் ஃபிஷ் வச்சுருப்பாங்க போட்டில், ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷும் ஒரே ஒரு பஃபர் ஃபிஷ்ஷும் வந்து இவங்க வலையில் மாட்டியிருந்திருக்கோம். பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து காரப்பொடி தான், இவங்க வலையில் மாட்டியிருக்கிறது எல்லாமே காரப்பொடி மீன் தான். வலை ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள், காரப்பொடி. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், அதாவது வேவ் வந்து நீர் ஓட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் வந்து இந்த டைமில் இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு மீனே இல்லை அந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மீன் சேல் பண்ணுறவர் தான் சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மீன் தான் வந்து மாட்டுது, காரப்பொடி மட்டும்தான் மாட்டுது, வேறு எந்த மீனும் வளங்க வலையில் மாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அந்த பக்கம் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க பாறை மீன் மாட்டிருக்கோம். ஒரு பாறை மீன் அந்த சைஸ், ஒரு நம்ம உள்ளங்கையோட பெரிய சைஸ் பாறை மீனை ஒரு கட்டை ஃபை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாங்க அவங்க. அந்த ரிவர் ஃபிஷ் வந்து பேக் வாட்டர் வந்து அந்த கடலில் கலக்கிற அந்த இடத்துல தான் வந்து வலை போட்டிருந்தாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நெஞ்ச அளவுக்கு தான் இறங்கி வலை போட்டாங்க, செஸ்ட் அளவுக்கு தான் கடல் உள்ள இறங்கி கரவோரமாக வலை போட்டு அவ்வளோ மீனை பிடிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ அந்த துடுப்பு மூலமா போட்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்களே, இப்போ அதை மேலே தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு டாகு வந்து பாருங்கள், ஒரு நாயை எத்தனை நாய் சேர்ந்து வர்த்தது பாருங்கள். ஆனால் கடல் வந்து அந்த நாயை காப்பாற்றிருக்கு. சமுத்திரம் யாரை வேணாலும் காப்பாற்றும், அந்த நாய் தப்பிச்சு. இத்தனை நாய் சேர்ந்து ஒரு நாய் வேற எங்கேயாவது மாட்டுச்சுன்னா அந்த நாயோட கதி இன்னும் ஆவறது பாருங்க. யாருமே காப்பாற்ற முடியாத ஒரு செயலை வந்து நம்ம கடல் அலை வந்து அந்த நாயை காப்பாற்றிருக்கு. ஆனால் இங்கேருந்தால் மக்களும் வந்து அடித்து துரத்துனாங்க மற்ற நாயெலாம். நான் வந்து லாங்கில் இருந்ததால் எங்களால் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியல, அந்த நாயை காப்பாற்ற முடியல. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், போட்டை எடுத்துகிட்டு வராங்க. எத்தனை பேர் சேர்ந்து தூக்குறாங்க பாருங்கள், மூணு ரெண்டு அஞ்சு பேர், அஞ்சு பேர் சேர்ந்து தான் இந்த வந்து போட்டை வந்து மேலே தூக்கி வைக்கிறாங்க. இவங்க வலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காரப்பொடி தான் மாட்டியிருந்தது, அதுவும் நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்மியான விலையில் நீங்கள் தாராளமாக அவங்ககிட்ட குறைச்சி பேசி நீங்கள் ஃபிஷஸ் வாங்கிட்டு போகலாம். நியர்பை கடலூர் லொக்கேஷனில் இருந்து, கடலூர் சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஃபிஷஸ் வந்து வாங்கிட்டு போகலாம், ஃப்ரெஷ் மீன் வாங்கிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு பஃபர் ஃபிஷ் காட்டுறேன் பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து ஒரு பஃபர் ஃபிஷ் இருக்கும்.
இந்த இடத்துல தான் பாருங்கள், ஒரே ஒரு பஃபர் ஃபிஷ் தான் அதை இருக்குது பாருங்கள். தெரியுதா அந்த வலைக்கு நடுவில் பாருங்கள், க்ரீன் க்ரீன் நெட்டுக்கு நடுவில் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த பஃபர் ஃபிஷ் இதை ஒர்க் பாருங்கள், பஃபர் ஃபிஷ். இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட மாட்டோம் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி, இந்தியாவில் தெரில எப்படின்னு, தமிழ்நாட்டில் நம்ம பஃபர் ஃபிஷ்லாம் சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, நிறையா வந்து ஆமாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஸ்டார் ஃபிஷ் ஃபைபர் போட்டது இவங்கிட்ட மட்டும் இருக்கிறது வந்து வாழை மீன், அதுக்கப்புறம் வந்து காரப்பொடி, இந்த மீன் தான் நிறைய மாட்டு இருக்கு. இவங்க வலையில் அதே தான் வாழை மீன், நாக்கு மீன், காரப்பொடி, நண்டு, அதுக்கப்புறம் வந்து இறா. அந்த சுருக்கு பையில் பாருங்கள், இறா வலை பையில் பாருங்கள், இறா வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே இறா தான், முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்களே நம்ம உள்ளங்கையோட பெரிய இறா, அந்த சைஸ் இறா தான் எல்லாமே. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 இறா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ சொன்னாங்கன்னா 500 ரூபீஸ் சொன்னாங்க. ஆமாம் நாங்கள் விலை விசாரித்தோம், அது வந்து 500 ரூபா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கம்மி தான், இன்னும் நம்ம குறைச்சி பேசிக்கலாம். நாங்கள் அதுவும் பேசலை, விலை மட்டும்தான் கேட்டோம், வாங்கணுன்ற ஐடியா இல்லை. விலை எவ்வளோன்றதுக்காக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கேட்டோம், 500 ரூபீஸ்ன்னு சொன்னாங்க. குறைச்சி பேசுனா கண்டிப்பாக குறைப்பாங்க. இல்லை பாருங்கள் நண்டுலாம் பாருங்கள், லைவ் நண்டு தான் எல்லாம், லைவ் கிராப் தான், ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கிட்டு போகலாம், வாங்கிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க வலையில் பாருங்கள், நண்டு, அதுக்கப்புறம் வந்து வாழை மீன், நாக்கு மீன். இப்போ தான் வந்து அந்த வலையை விரித்து போட்டுட்ருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அதில் காரப்பொடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் தான் சொன்னார், அதாவது வேவ், அதாவது நீர் ஓட்டம் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அதனால் மீன்லாம் எங்களுக்கு அந்தளவுக்கு மாட்டலை அப்படின்னு சொன்னார். ரொம்ப நாளாகவே எங்களுக்கு வந்து மீன்லாம் ஒழுங்காகவே மாட்டுறதில்ல அப்படின்னு சொன்னார். நண்டு பாருங்க, ஒருத்தர் வாங்குறாரு, மொத்தமாக நண்டு வாங்கிப்பாரு, அப்புறம் அந்த மீனும் வாங்கிப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பீச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2004 முன்னாடி இந்த மாதிரி ராக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆஃப்டர் சுனாமிக்கு அப்புறம் போட்டது தான் இந்த பாறை எல்லாமே. ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து இங்கே எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து ஹூக் ஃபிஷிங் பண்ணலாம், இந்த ராக்லேருந்து கீழே இறங்கி கடல்லேருந்து நல்லா லென்த்தான ஹூக் ராடு எடுத்து நரம்பு கட்டி ஹூக் ஃபிஷிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மீன் மாட்டோம், நிறைய சான்சஸ் இருக்குது. ஹூக் ஃபிஷிங் பண்ணணும் அப்படின்னா ஏர்லி மார்னிங் வரணும், ஏர்லி மார்னிங் வந்து நீங்கள் ஹூக் ஃபிஷிங் பண்ணால் கண்டிப்பாக அவங்க தூண்டில் வந்து மீன் மாட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வியூலாம் வந்து அற்புதமாக இருக்கும், அந்த ராக்ஸ்லாம், அதாவது பாண்டிச்சேரியில் போட்டிருக்காங்க பாருங்கள், ராக் பீச் அந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அங்கே கரை இருக்காது, ஆனால் இங்கே கரை இருக்குது, பாருங்க இருந்தாண்ட கரை உண்டு, அங்கேயும் கரை இருக்குது. அது கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வியூ பாருங்கள், சில்வர் பீச், வெள்ளி கடற்கரை. இதெல்லாம் நீங்கள் அழகாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், சூப்பரான லொக்கேஷன், எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து கடல் அலைப்பட்டு சன்லைட் படுறதால அந்த இடம்லாம் பாசி பிடிச்சிருக்கு,
இந்த பாறை வரைக்கும் அப்போ வந்து கடல் அலை வந்துகிட்டே இருக்குது, ஈரமாகிட்டே நினச்சிக்கிட்டே இருக்குது. கடல் வாட்டர் வந்து அந்த இடத்த பாறையை நினச்சிக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல சன்லைட் பார்க்குறதால பாசி பிடிக்குது அவங்களுக்கு. இங்கே வந்து பாருங்கள பாருங்க, இந்த மாதிரி நினச்சிட்டு போவாங்க. அந்த சன்லைட் படுறதால தான் ஃபுல்லாக இந்த ராக்ஸ் ஃபுல்லாக வந்து பாசியாக இருக்குது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேமல்ஸ், ரெண்டு கேமல் நிற்குது. பாவம், இந்த லாக்டவுன்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு. இந்த கேமலை வச்சு இந்த கடற்கரையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பண்ண முடியாமல் பாவம் இந்த ரெண்டு கேமலை வச்சு அதுக்கு தீனி போட்டு இவங்க சாப்பிட்டு எப்படி தான் இவங்கள சமாளிக்கிறாங்கன்னு தெரில. எங்கேருந்தோ கேமலை கொண்டு வந்து இங்கே பழப்பு நடத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வெள்ளி கடற்கரை. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு ஃபுல் வியூ பாருங்கள், நம்ம சில்வர் பீச்சோடைய ஒரு ஃபுல் வியூ. அதாவது பீச் வாட்டர்லேருந்து ஒரு 100 feet முன்னாடிலேருந்து எடுத்த ஒரு ஃபுல் வியூ, ஒரு ரவுண்டு வியூ. 360 சொல்ல முடியாது, ஒரு 180 வச்சுங்க. 180 degrees ஒரு வியூ எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து ஆஃப்டர் சன்ரைஸ், நான் சொன்னதெல்லாம் நடக்கும் பாருங்கள். ஃபுட்பால் விளாடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சிலம்பம் கிளாஸு, கராத்தே கிளாஸு. சின்ன சின்ன பசங்களாம் வந்து சிலம்பம் கிளாஸில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச், பாய்.